வெல்கம் டு தமிழ் சினி வுட். எக்கோ திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தை நவீன் கணேஷ் இயக்கியிருக்காங்க. ஸ்ரீகாந்த், அசின் மற்றும் வினோத், பூஜா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இன்னைக்கு 5 மணிக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோவான ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து காது பொத்துற மாதிரி இருக்கு. சுத்திலும் வந்து பச்சை கலர்ல அந்த ஒளி ஆற்றல் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆரிய அவர்கள் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துடைய மற்ற அப்டேட்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. கர்ணன் திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சதா தனுஷ் அவர்களே தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு இமேஜ் பதிவிட்டம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்குறாரு. ஸோ அவருக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில அந்த ட்வீட் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் தற்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த திரைப்படம் பாண்டிச்சேரியில் ஸோ தற்போது மாநாடு திரைப்படத்தோட 80% ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சா. ஸோ மாநாடு திரைப்படம் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உள் அரங்கத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதாவது செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படத்தோடைய ஷூட்டிங் வந்து வெளியில் பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சில இடங்களில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கான். ஸோ இதனால தற்போது படக்குழு புதுச்சேரியை விட்டு வந்து சென்னை மற்றும் வேற பகுதிகளில் வந்து ஷூட்டிங் எடுக்க போறதா சொல்றாங்க. ஸோ மாநாடு திரைப்படத்தோட இன்னும் 20% ஷூட்டிங் மட்டுமே இருக்கனால இன்னும் 20%லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் அதாவது இந்த மாதத்துக்குள்ளேயே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் வந்து படக்குழு தரப்புலன்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக சிம்பு அவர்கள் வந்து பல இயக்குனர் கூட படம் பண்றதா பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமாக இன்னும் அப்டேட் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாநாடு திரைப்படத்தோட மற்ற அப்டேட் எப்போ வரப்போது, சிம்பு அடுத்தபடியாக யார் கூட ஜாயின் ஆக போறாரு அப்படின்னு. தளபதி 65 படத்து குறித்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு லீக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேக் அப்டேட் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய பேர் டார்கெட் ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் இயக்குறாங்க, அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அதுல இருக்கு. சன் பிக்சர் தயாரிக்கிறதா வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது வந்து ஃபேன்மேட் போஸ்ட் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள் லீக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இணையத்துல ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி 65 படம் குறித்து தற்போது நம்ம கிடைச்ச தகவல் படி இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க, விஜய் நடிக்கிறாங்க, இந்த திரைப்படத்தை இயக்குனராக நெல்சன் பண்றாங்க, இசை வந்து அனிருத் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோடைய அதிகாரப்பூர்வ அப்டேட் ஜனவரி 1 அப்படி இல்லைன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக அதிகாரப்பூர்வ அப்டேட் சன் டிவி தரப்புலேருந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி 65 அதிகாரப்பூர்வ அப்டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, மேலும் இந்த படம் இந்த வீடியோவில் உள்ள மற்ற படங்களுடைய அப்டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.